இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொழில் ரொம்ப நொடிஞ்சு போச்சு, அந்த தொழிலை திரும்பியும் தூக்கி நிப்பாட்டணும், இல்லை குடும்பம் ரொம்ப சரிஞ்சு போச்சு அதை தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்ன பரிகாரம் இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்கணும். இது வியாபாரமான இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடியது தான். நலிஞ்சு போனதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு இந்த இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பாருங்க. இப் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொழில் ரொம்ப நொடிஞ்சு போச்சு, அந்த தொழிலை திரும்பியும் தூக்கி நிப்பாட்டணும், இல்லை குடும்பம் ரொம்ப சரிஞ்சு போச்சு அதை தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்ன பரிகாரம் இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து சாப்பிடும்போது எல்லோரும் தரையில் அமர்ந்து சாப்பிட பழகுங்க. சோஃபாவில் உட்காந்துங்கன்னு தட்டை கையில் வச்சுக்கிட்டு டைனிங் டேபிளெல்லாம் பயன்படுத்தாதீங்க. உடம்பு முடியாதவர்களோ அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டோம், முடிகிறவங்க கீழே அமர்ந்து தரையில் அமர்ந்து சாப்பிட பழகுங்க. இது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம், இது முதல் விஷயம். ரெண்டாவது சாப்பாடு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அது கூட இன்னொன்று நான் சொல்லிடுறேன், சாப்பிட்ட தட்டில் கையாளம்பாதீங்க. முடியாதவங்க கையாளமுங்க, முடிகிறவங்க எந்திரிச்சு போய் கையாளமுங்க. அது கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவசியம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இப்போது தொழில் சிறக்க சில தொழிலாம் பாருங்கள். இந்த கொரோனா நேரத்துலலாம் சரி, இல்லை சில நேரம் பொதுவாகவே சரி, ரொம்ப நொடிஞ்சு போயிடும், அதை தூக்கி நிமித்துறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை குடும்பம் ரொம்ப இறங்கி போச்சு அதை தூக்கி நிமித்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான விஷயம் இருக்குங்க. அதாவது சஞ்சீவி புல்லுன்னு ஒன்று இருக்குது, சஞ்சீவி புல் அது பேர், அது வேணும் நமக்கு. அது வந்து பொதுவாகவே ஏரி கரைகள் ஓரத்தில் கொஞ்சம் மலைப்பாங்கான இடங்கள், ரோடு ஓரங்கள்லாம் கிடைக்கும் அது. ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன அது இதுதான் அதுவான்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோதான் விஷயம், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. அந்த சஞ்சீவி புல் அது அதுடைய அர்த்தம், அது என்ன வேலை செய்யும்னா உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அந்த புல்லை எடுத்து தண்ணியில் இப்படி நனைச்சி இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே சுத்தம், எட்டு திக்குக்கும் சுத்தம். நாங்கள் எங்களுடைய பேர் என்னன்னா அதுக்கு வந்து சிவரோமம்னு பேர். அதுக்கு பேர் சஞ்சீவி புல்லுன்னு பொதுவாக பேர், சிவரோமம் சிவனுடைய முடின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது, நிறைய தாந்திரிக வேலைகளை அதை வச்சு செய்ய முடியும், ஆனால் சராசரியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் உங்கள் பகுதிகளில் அது கிடைக்கும், நெட்டில் போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்னு காட்டும். நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது காட்டியே போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் சஞ்சீவி புல் தயார் பண்ணிங்க. ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நம்மகிட்ட இருக்குது. நம்மளது வந்து கல்கட்டாது இருக்குது, இங்கே கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் நீங்கள் இதை வந்து செலவில்லாமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள். கிடைக்கலை தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்மளை தொடர்பு கூட சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பொருள் ரெடி பண்ணிங்க, ஒரு ரெண்டு சஞ்சீவி புல் எடுத்துங்க. அடுத்தது தேவதாருன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். அது வந்து விலை கட்டை தான், ஒரு சின்ன கட்டை தான், ரொம்ப விலை குறைச்சல் தான். அதுவும் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம், 10 ரூபா தான் இருக்கும் ஒன்று. அது வாங்கிக்கிங்க. இந்த புல்லை வந்து நீங்களே திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும், தேடினால் கண்டிப்பாக உண்டு. இதை ரெண்டும் தயார் பண்ணிங்க. இந்த ரெண்டு பொருள் வீட்டுக்கு வந்தோடனே கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்க. அந்த தேவதாரை கொஞ்சம் உடைச்சிங்க. அதாவது அது எப்படி இருக்கணும்னா, உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பென்சில் இருக்குது பாருங்கள், அந்த கணத்துக்கு போதும், கட்டையாக இருக்கும். நீங்கள் உடைச்சிக்கணும், உடச்சி பென்சிலுக்கு உயரம் எவ்வளோ இருக்கணும்னா 3 இன்ச் உயரம், அதாவது நடுவிரலோடைய உயரம் எவ்வளோ இருக்குமோ. நமக்கு நடுவிரல் இருக்கு இல்லையா, இந்த நடுவிரலோடைய உயரத்துக்கு தான் அந்த தேவதாறு கட்டை இருக்கணும். ஒரு பென்சில் கனம் உயரம் இதுதான் உயரம். சஞ்சீவி புல் 2 போதும். அது சரியாக வேலை செய்தால் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் அதை தண்ணியில் விட்டு இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா சுத்தும் பாருங்கள். இது கிடைக்கலன்ற பட்சம் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது. இந்த கட்டை கடையில் கிடச்சிடும். இது ரெண்டும் தயார், ரெண்டும் வந்து முக்கியமாக எடுத்துங்க. இதை எடுத்து என்ன பண்ணுங்கள், சுத்தி ஒன்றும் பெருசாக சுத்தி பண்ண தேவையில்லை. நீங்கள் கோமியம் இருக்குது பாருங்கள், அந்த கோமியத்தை கொண்டாந்து இந்த கட்டையில் நல்லா முக்கி எடுத்து வச்சுருங்க. இந்த புல்லில் முக்கி இது பண்ணாதீங்க, தெளிச்சு விட்டுடுங்க. அடுத்தது ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் ஃபேனை போட்டிங்கன்னா இந்த புல் பறந்து போயிடும். அதனால் இதெல்லாம் செய்யும் போது ரெண்டும் இப்போ ரெடி ஆகிடுது. இதை என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி பாட்டில், ஏதாவது நீட்டு உயரம் அந்த 3 இன்ச் தாண்டி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டிலை தயார் பண்ணிங்க. தயார் பண்ணி ஒரு சிவாலயத்தில் போய் ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு தட்சிணை கொடுத்துட்டு கொஞ்சம் விபூதி நல்ல விபூதியாக வாங்கிட்டு வந்துடுங்க. கோயிலில் பூஜை பண்ண விபூதியாக இருக்கணும், சிவபெருமான் மேலே பட்ட விபூதியாக இருக்கணும், அது இருந்தால் நல்லது.
அதை வந்து நீங்கள் எந்த கோயிலில் கேட்டாலும் கொடுப்பாங்க. குறிப்பாக பழைய ஆலயங்களாக இருந்தால் சிறப்பு, இல்லை எந்த கோயிலானாலும் வாங்கிக்கிங்க. விபூதி சிவாலய விபூதியாக இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம். கொண்டாந்து அந்த பாட்டிலில் கொஞ்சம் போட்டுடுங்க. ஒரு ரெண்டு ஏலக்காய், மூணு ஏலக்காவை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அந்த ஏலக்காய் வந்து பச்சை ஏலக்காவாக இருக்கணும். இது என்ன பச்சை என்ன அப்படின்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா பச்சையாக இருக்கும். நாளடையில் அது காஞ்சி போயிடும். ஆனால் வாசனைக்கு குறை இருக்காது எப்போவுமே. அது வாசனை நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கிறது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இலக்கை ஒரு மூணு தூக்கி உள்ளே போட்டு பாட்டில் மூடிட்டுங்க. மூடிட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமிகிட்ட வச்சுருங்க. இது வியாபாரமான இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடியது தான். நலிஞ்சு போனதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு இந்த சஞ்சீவி புல்லுக்கும் இந்த தேவதாருக்கும் சக்திகள் அதிகம். இலக்கை கூட சேர்த்துருக்குறோம். நல்ல வேலை செய்யக்கூடியது, அதாவது குடும்ப சுபிட்சத்துக்கே வந்துடும்னா பாருங்களேன், எல்லா சம்பந்தமான விஷயத்தையும் சரி பண்ணக்கூடியது இது. இதை செய்து வியாபாரம்னா வியாபாரம், வீடுனா வீடு, எங்கனாலும் செய்துக்கலாம். சாமி ரூமில் தான் வைக்கணும், வச்சு பூஜையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாமி கொடுக்கும்போது ஒரு ஊதுவத்தி காட்டிங்க அதுக்கு, அந்த பாட்டிலுக்கு. இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பாருங்கள். இப்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை செய்து மேலும் மேலும் வளர்ச்சிகள் நிறைய வரணும். இதை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்கனலாம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.